தமிழகத்தில் மின்வாரிய களப்பணியாளர் கேங்மேன் தேர்வில் வெற்றி பெற்று பல ஆண்டுகளாக பணி நியமனம் வழங்க கோரிக்கை வைத்து வரும் கேங்மேன் பணியாளர்கள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்போம். முனாஃப் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். முனாஃப், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணிக்கு 5,336 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றனர். இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க கோரி கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய இந்த மின்வாரிய தலைமை அலுவலகத்துல இன்று போராட்டத்தை ஒருங்கிணைத்தனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய போராட்டத்திற்கு வந்தவர்கள் அனைவருமே காவல்துறையினர் தடுத்து கைது செய்தனர். அதில் ஈரோடை சேர்ந்த தாமோதரன் என்பவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் உடனடியே காவலர் ஒருவர் அருகில் தூக்கி கொண்டு காவல்துறையுடைய வாகனத்தில் ஓமந்தரார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து பரபரப்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த சிவமணி, ஈரோடை சேர்ந்த மூர்த்தி ஆகிய இருவரும் கையில் கொண்டு வந்த டீசல் பாட்டிலை திறந்து தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் மின்வாரிய அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த இரண்டு பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற இருந்த போராட்டத்தில் இருவரும் முக்கிய நபர்கள் என்றும், நேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதியில் போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில திடீர் என்று இருவரும் மின்வாரிய அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி முனா.